ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், இந்த வீக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ஸ்டியூஷன், அதாவது பாலிட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்தியனோட அரசியல் அமைப்பு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அரசியல் அமைப்பு, இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம், இந்தியா எப்படி வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாச்சு அப்படின்றது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து என் கொஸ்டினை வந்து ஒரு மூணு முறைக்கு ரீட் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் ஏன் ரீட் பண்ணுறேன்னா, ஸோ திருப்பி திருப்பி ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது மெமரி ஆகும் அப்படின்றதுனால தான். ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாமில் பார்க்குறப்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நான் புதுசு வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தவறானது எது? ஸோ நம்ம பாருங்கள், ஒரு கொஸ்டினில் நாலு விஷயத்தை நம்ம வரா போல் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ தனித்தனி இதே வந்து நான் பண்ணலாம், நாலு கொஸ்டின் நம்ம வந்து எடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கோம். ஸோ தவறானது எது? நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். ஏ, 1946 அமைச்சரவை தூதுக்குழுவில் தூதுக்குழு திட்டம் மூலம் இந்திய அரசு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 292 ஆகும். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நாள் நடந்தது. தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்கா. இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ கான்ஸ்டியூஷன் நல்லா படிச்சிருக்கவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்நேரம் இதுக்கான ஆன்சரை வந்து கெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பி தாங்க. ஏன்னா அங்கே பி தானாவாக இருக்குது, தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழு, ஓகேங்களா? ஸோ அந்த கேபினெட் தூதுக்குழு வந்திருக்க பாருங்கள் 1946. ஸோ அவங்களோட திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த அரசியலமைப்பு உருவாக்குறது வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும். இது கரெக்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 292 அப்படின்றது வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஸோ மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 292. ஏன்னா 1946 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்படுத்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து 292 இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருந்தது அப்படின்னா 389 பேர் இருந்திருப்பாங்க. 389. ஓகேங்களா? 389 389 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு உருவாக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 389 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் உறுப்பினராக வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நாள் நடந்தது. ஆமாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்போட முதல் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கின்றனா 46 டிசம்பர் 9 தான் வந்து நடந்திருக்கோம். ஓகேங்களா? இது கரெக்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாருன்னா சச்சிதானந்த சின்கா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இது கரெக்டு தான். ஸோ யார் இவர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாருன்னா ஜேபி கிருபாலினி. ஓகேங்களா? ஸோ ஜேபி கிருபாலினி தான் என்ன பண்ணியிருப்பார், சச்சிதானந்த சின்காவை தலைமையிற்க சொல்லி சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பார், சச்சிதானந்த சின்கா வந்து என்ன பண்ணியிருப்பார், முதன்மை தற்காலிக தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் தவறாக இருக்கிறது 292. ஏன்னா மொத்தம் எவ்வளோ வந்திருப்பாங்க, 389 பேர் வந்திருப்பாங்க. அதில் மாகாண பிரதிநிதிகள் மட்டும்தான் 292 பேர். ஸோ சுதேசி உறுப்பினர்கள் வந்து ஒரு 93 பேர் இருப்பாங்க. பாலஸ்தீனத்திலிருந்து ஒருத்தரும். ஸோ மற்ற மாகாணங்கள் வந்து 3 தான், மொத்தம் 381 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது மாகாணங்களிலிருந்து வந்தவங்கன்னு கேட்டாங்கன்னா 292 பேர், மொத்தம் எவ்வளோ பேர்னு கேட்டாங்கன்னா 389 பேர். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போது இதில் பி தான் தவறாக இருந்தது, மீதி எல்லாமே சரியாக இருந்ததுங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள், கூற்றை கவனி. ஓகேங்களா? ஸோ மூணு கூற்றுகள் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, தெரிஞ்சவங்க டக்குனுக்கு ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பின் இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11 1946 நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மூன்றாவது கூட்டம் 1946 டிசம்பர் 13 கூட்டப்பட்டது. அரசியலமைப்பின் கடைசி கூட்டம் நடைபெற்ற நாள் ஜனவரி 24 1950. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், முதல் கூட்டம் நம்ம மேலேயே பார்த்துட்டோம், ரெண்டாவது கூட்டம், மூன்றாவது கூட்டம், கடைசி கூட்டம் எல்லாமே நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நம்ம இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசியலமைப்பின் இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11 1946 நடைபெற்றது. கரெக்டுங்க. ஏன்னா டிசம்பர் 11 1946 தான் நடந்திருக்கும். ஸோ முதல் கூட்டம் 9 நடக்கும், அடுத்த கூட்டம் 11 நடக்கும். ஸோ அந்த இடைக்கால தலைவராக இருந்த சச்சிதானந்த சின்கா என்ன இருப்பார், மறைஞ்சிட்ருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நிரந்தர தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது எப்போது, இரண்டாவது கூட்டத்தில் டிசம்பர் 11 1946 வந்து நிரந்தர தலைவராக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதில் தான் துணைத் தலைவராக வந்து HC முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தா மூன்றாவது கூட்டம் 1946 டிசம்பர் 13, அதாவது டிசம்பர் 9
டிசம்பர் 11 டிசம்பர் 13 ஸோ ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படியே கூட்டத்தை வந்து கூட்டியிருப்பாங்க டிசம்பர் 13 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் மூன்றாவது கூட்டம் வந்து கூட்டியிருக்கும் ஸோ இதனோட ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தலைமை பொறுப்பாக இருந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாருங்க முன்மொழிஞ்சிருப்பார் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குங்க அரசியலமைப்போட கடைசி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றனா ஜனவரி 24 1950 ஆமாங்க அரசியலமைப்போட கடைசி கூட்டம் எப்போ நடைபெற்றுக்கிட்டானா ஜனவரி 24 1950 ஏன்னா ஜனவரி 26 நடைமுறைப்படுத்த போகிறாங்க அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னே ஒரு கூட்டம் நடந்திருக்கும் அதான் அரசியலமைப்போட கடைசி கூட்டம் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஓகேங்களா அப்போது முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 ரெண்டாவது கூட்டம் டிசம்பர் 11 மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13 இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதை தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாருங்க ஜவஹர்லால் நேரு வந்து தன்னோட குறிக்கோள் தீர்மானத்தை வந்து மூன்றாவது கூட்டத்தில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார் ஓகேங்களா இந்த குறிக்கோள் தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணுவோம் முகவரை படிக்கிறப்ப நம்ம திருப்பி பார்ப்போம் இருந்தாலும் இங்கே நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் மூன்றாவது கேள்வி ஜவஹர்லால் நேருவின் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது பாருங்கள் நான் என்ன சொன்னலை மூன்றாவது கூட்டத்தில் என்ன பண்ணியிருப்பார் அதாவது 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார் இந்த தீர்மானம் எப்போ வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடையாது பாருங்கள் ஜனவரி 22 1947 ஆகஸ்ட் 29 1947 பிப்ரவரி 21 1948 இவற்றில் எதுவும் இல்லை சூப்பர் இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் பாருங்க ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கணும்னா நம்ம ஸ்டட்டர்னு பார்த்துட்டா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரியாகும் இதுக்கான ஆன்சர் வந்து ஜனவரி 22 1947 ஏ தாங்க ஓகேங்களா ஏன்னா அவர் எப்போ டிசம்பர் 13 நல்லா பார்த்துங்க டிசம்பர் 13 1946 கொண்டு வந்திருப்பார் அதே ஜனவரி 22 1947 அதை ஏற்றுன்னு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு டேட்டும் ரொம்ப முக்கியம் இதை நான் தனி கொஸ்டினாக போகவும் இங்கே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் ஸோ ஆகஸ்ட் 29 1947 அப்படின்றது அரசியலமைப்பின் வரைவு குழு ஏற்படுத்தப்பட்ட நாள் ஓகேங்களா இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ வரைவு குழு ஏற்படுத்தப்பட்ட நாள் கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 29 1947 ஸோ பாருங்கள் ஆகஸ்ட் 5 நம்ம சுதந்திரம் வாங்குகிறோம் சுதந்திரம் வாங்கின அடுத்த ஒரு 14 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க 29 அரசியல் வரைவு குழு வந்து என்ன பண்ணுறாங்க ஏற்படுத்துகிறாங்க அப்போ ஆகஸ்ட் 29 1947 ஓகேங்களா இது நான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21 1948 இந்த வரைவு குழு ஏற்படுத்துனாங்க இல்லையா எப்போ ஆகஸ்ட் 29 வரைவு குழு ஏற்படுத்துகிறாங்க இல்லையா அவங்க வந்து தங்களோட வரைவு குழு வந்து சமர்ப்பித்த நாள் தான் பிப்ரவரி 21 1948 ஓகேங்களா அப்போ மூணுமே ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க நான் திருப்பி ஒரு டைம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு மெமரி ஆகணுன்றதுனால தான் சொல்கிறேன் ஸோ ஜவஹர்லால் நேரோட தீர்மானம் எப்போ கொண்டு வந்திருப்பார் டிசம்பர் 13 1946 கொண்டு வந்திருப்பாருங்க ஓகேங்களா அதை தான் எப்போ ஏற்றுன்னு இருப்பாங்க ஜனவரி 22 1947 ஏற்றுன்னு இருப்பாங்க அப்புறம் வரைவு குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆகஸ்ட் 29 1947 அவங்க எப்போ சமர்ப்பிச்சிருப்பாங்கன்னா பிப்ரவரி 21 1948 ஓகேங்களா ஆனால் இதுக்கான ஆன்சர் ஏ அதே நான் வச்சுக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூட்டுறை கவனி ஓகேங்களா ஸோ அப்போ வரைவு குழு ஏற்படுத்திட்டாங்க வரைவு குழு ஏற்படுத்தினதுக்கப்புறம் மத்திய அரசியலமைப்பின் குழுவின் தலைவர் ஸோ மத்திய அரசியலமைப்புக்கு ஒரு குழு ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தலைவர் நிர்ணயிச்சிருப்பாங்க ஜவஹர்லால் நேரு மாநில அரசியலமைப்பு குழுவின் தலைவர் கிருபாலினி இந்திய அரசியலமைப்பின் சிற்பி மற்றும் நவீன முனி என அழைக்கப்படுவர் டாக்டர் அம்பேத்கர் ஸோ இதில் இது ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி ஒன்று மூணு சரி அனைத்தும் சரி ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிவிட்டு நேரம் கெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் போகலாம் பாருங்கள் மத்திய அரசமைப்பின் குழுவின் தலைவர் ஜவஹர்லால் நேரு ஆமாங்க ஸோ மத்திய அரசமைப்புக்கு ஜவஹர்லால் நேரு தான் வந்து தலைவராக குழுவோட தலைவராக வச்சுருப்பாங்க கரெக்டு தான் மாநில அரசமைப்பின் குழுவின் தலைவர் கிருபாலினி தவறுங்க ஏன் தவறு அப்படின்னா இங்கே யார் வரணும் வல்லபாய் பட்டேல் ஓகேங்களா ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் மாநில அரசியலமைப்பு குழுவோட தலைவராக இருந்திருப்பார் கிருபாலினி பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடிகளுக்கான குழுவின் தலைவராக தான் கிருபாலினி இருந்திருப்பார் இதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தேசிய குடினா தான் கிருபாலினி மாநில அரசியலமைப்பு குழுவோட தலைவராக இருந்தவர் பட்டேல் ஓகேங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பின் சிற்பி நவீன மோனா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் அது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இவரோட தலைமையில் தான் இந்த அரசியலமைப்பே வந்து உருவாயிருக்கும் ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை அரசியலமைப்பின் சிற்பி நவீன மோனி யார் கேட்டாலும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் அப்போ மூணாவது கூட்டம் சரியாக இருக்குது அப்போ 1-3 சரின்றதுனால இதுக்கான ஆன்சர் சிங்க ஓகேங்களா அப்போது பட்டேல்னு வந்திருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது குவஸ்டின் வரைவு குழுவின் வழிகாட்டி என அழைக்கப்படுபவர் யார் எதுங்க வரைவு குழுவின் வழிகாட்டி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் நாலு ஆப்ஷன் தெரிஞ்சது நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு தான் எப்படி அழைக்கப்படுறாருன்னா வரைவு குழுவின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க அழைக்கப்படுறாருங்க ஓகேங்களா ஏன்னா ஆகஸ்ட் 29
ஆகஸ்ட் 29, 1947 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வரைவு குழு ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு வழிகாட்டியாக யார் இருந்திருப்பார்னா ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வரைவு குழுவின் வழிகாட்டின்னு யார் சொல்கிறாங்க, ஜவஹர்லால் நேரு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 6வது க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டமாக இயற்றப்பட்டு இந்திய மக்களால் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? பாருங்கள், நம்ம இது வந்து நிறைய ப்ராசஸ்லாம் நடந்து எப்போ வந்து இந்திய மக்களால் இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, ஸோ நான் ஆப்ஷன்ஸ் வாசிக்கலை, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி வரதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். நவம்பர் 26, 1949. ஸோ டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ எப்போ வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னா நவம்பர் 26, 1949 தாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆனால் அதுக்கு முன்னால் நிறைய வாசிப்புகள் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் வாசிப்பு. 1948 நவம்பர் 9 இதனோட முதல் வாசிப்பை நடத்துவாங்க. அப்போ அதனோட அதில் இருக்கக்கூடிய திருத்தங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதே போல் 1948 நவம்பர் 5 ஓகேங்களா, அதே வருஷம் அடுத்து ஒரு 6 நாள் கழிச்சு திருப்பி என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அப்போ 2வது வாசிப்பு நடந்திருக்கும். அடுத்து 1949 நவம்பர் 14 அன்னைக்கு 3வது வாசிப்பு நடக்கும். இதெல்லாமே வாசிப்பு நடந்த டேட்டுங்க. ஓகேங்களா, இதெல்லாமே வாசிப்பு நடந்த டேட்டு. ஆனால் எப்போ நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு ஏற்றுக்கிறோம். ஆனால் நடைமுறைக்கு வந்தது தான் ஜனவரி 26, 1950. ஓகேங்களா, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போது இருந்தவைகளில் சரியானது எது? பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கிறாங்க இல்லையா, எப்போ 1949 நவம்பர் 26 ஏற்றிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது அந்த அதில் இருந்தவை எவை? ஓகேங்களா, அது எது சரியாக இருக்குதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் தெளிவாக இருந்தது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா 22 பகுதிகள் இருந்திருக்கும், 8 அட்டவணைகள் இருந்திருக்கும், 395 சரத்துகள் வந்து இருந்திருக்கும். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 சரத்துகள் தான் நவம்பர் 26, 1949 அன்றைக்கி வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இது தற்போது உள்ள அந்த அரசியலமைப்புங்க. 25 பகுதிகளாகவும், 12 அட்டவணைகளாகவும், 460 மேற்பட்ட சரத்துக்களாகவும் இப்போ நாயிட்டுருக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்போ இப்போ இது வந்து இப்போ இருக்கிறது. ஆனால் அப்போ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்போ வந்தது வந்து பார்த்தா 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 சரத்துகள் தான் இருந்திருந்தது. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது, சட்டமன்ற அமர்வுகளின் போது அரசியலமைப்பின் மீது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 1948 நவம்பர் 9 அன்னைக்கு முதல் வாசிப்பு நடத்திருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, நவம்பர் 15 அன்னைக்கு ரெண்டாவது வாசிப்பு நடத்திருப்பாங்க. அப்புறம் 1949 நவம்பர் 14 அன்னைக்கு 3வது வாசிப்பு நடந்திருப்பாங்க. இதுவே வாசிப்புகள் நடத்துகிறப்போ மொத்தம் எத்தனை திருத்தங்களை வந்து முன்வைச்சாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2473ங்க. 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. ஓகேங்களா, 2473 திருத்தங்கள் என்ன பண்ணப்பட்டதுங்க, முன்வைக்கப்பட்டது. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2473 அடுத்து பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு இத்தாலிய பாணியில் யாருடைய கையெழுத்தில் எழுதப்பட்டது? ஸோ இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் யாருடைய அந்த கையெழுத்தில் அழகாக வந்து எழுதப்பட்டது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், ராஜேந்திர பிரசாத், ஜேபி கிருபாலினி, பிரேம் பிகாரி நரேந்திர சிட்டா, ராம் மனோகர் சின்ஹா. ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வாசிக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிகாரி நரேன் ரசைடா. ஓகேங்களா, ஸோ பிரேம் பிகாரி நரேன் ரசைடா தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, அவரோட கையெழுத்தால் அழகாக வந்து ஒரு இத்தாலிய பாணியில் வந்து என்ன பண்ணியிருப்பார், கைப்பட வந்து எழுதியிருப்பாருங்க. ஓகேங்களா, அப்போ அழகாக எழுதினவர் யாருங்க, பிரேம் பிகாரி நரேன் ரசைடா தான் வந்து எழுதியிருப்பார். அதுக்கு மேலும் அழகாக சேர்த்தவர் தான் ராம் மனோகர் சின்ஹா. ஸோ அந்த சைடில் வந்து அந்த இதெல்லாம் வரையறது, தூண்லாம் வரையறது, இன்னும் அந்த டெக்ரேஷன் மட்டத்தெல்லாம் வந்து ராம் மனோகர் சின்ஹா வந்து பண்ணியிருப்பார். இதுக்கான ஆன்சர் சி, பிரேம் பிகாரி நரேன் ரசைடா. அடுத்து பாருங்கள், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பான பகுதி என கூறியவர். பாருங்கள், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், அது அந்த டிபிஎஸ்பி சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த டிபிஎஸ்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் ஒரு சிறப்பான பகுதி என கூறியவர். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வியூவில் தெரிஞ்சிட்ருக்கும், நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் ஈஸியாக கெஸ் பண்ணிட்டுருக்கீங்க, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா, ஸோ டாக்டர் அம்பேத்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து இந்திய அரசமைப்போட ஒரு சிறப்பான பகுதி அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். அப்போ ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 11வது கேள்வி பாருங்கள், பொருந்தா இணை எது? ஸோ எது எது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? ஓகேங்களா, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதில் எது தவறாமல் இருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தேசிய கொடி ஜூலை 22, 1947.
ஆமாங்க, தேசிய கொடியை ஜூலை 22 1942 அன்றைக்கி தான் வந்து ஏற்றுன்னு இது கரெக்டு தாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 5 அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், கொடியேற்றணும் இல்லையா, ஆகஸ்ட் 5 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜூலை மாதமே தேசிய கொடியை ஏற்றுக்கிறாங்க. அப்போ ஜூலை 22 1947 ஓகேங்களா, அப்படி நான் வச்சுங்க. அடுத்து தேசிய கீதம் ஜனவரி 24 1950 ஓகேங்களா. ஆமாங்க, தேசிய கீதம் ஜனவரி 24 1950 அன்றைக்கி தான் ஏற்றப்படுது. ஏன்னா நம்ம ஜனவரி 26 அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், தேசிய கீதம் பாடப்போகிறோம் இல்லையா, நமக்கு குடியரசு ஆக போகிறதுக்காக, அதுக்காக அப்போ ஏற்றுக்கலாம் போச்சுங்க. அதே போல் கடைசி கூட்டம் இந்திய அரசியலமைப்பு அந்த கடைசி கூட்டம் எப்போ நடந்திருக்கும், ஜனவரி 24 1950 அப்போது அப்போ தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது, தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்றத ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க, மறக்காது. அடுத்து தேசிய சின்னம் ஜனவரி 26 1950 இது கரெக்டு தாங்க. ஸோ குடியரசு தினம் அன்றைக்கி தான் தேசிய சின்னத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுன்னு இருக்காங்க ஓகேங்களா. அப்போ தேசிய கொடி ஜூலையில் ஏற்றுன்னு இருக்காங்க, தேசிய கீதம் 2 நாளைக்கு முன்ன ஏற்றுட்டுருக்காங்க, தேசிய சின்னம் வந்து குடியரசு தின அன்றைக்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, தேசிய பாடல் ஜனவரி 28 1950 இது தவறுங்க ஓகேங்களா. ஏன்பா, ஏன்னா தேசிய பாடல் என்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பாடல் ஜனவரி 24 1950 ஓகேங்களா. அப்போ தேசிய கீதமும் தேசிய பாடலும் ரெண்டும் ஒரே நாளில் வந்து ஏற்றுனு இருப்பாங்க, தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே ஜனவரி 24 1950 அன்றைக்கி தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஜனவரி 28 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம், ஸோ உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 28 ஓகேங்களா. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் ஜனவரி 25 1950 தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு நாளைக்கு முன்னால், குடியரசுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் ஓகேங்களா. அப்போ இங்கே எது தவறாக இருக்குது, தேசிய பாடல் அதுவும் ஜனவரி 24 அன்றைக்கி தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஒரே நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, ஜனவரி 28 வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் 1935 சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதில் பொருந்தாதது இது. இப்போ பாருங்கள், நம்ம இந்திய அரசியலமைப்பில் எது முக்கியமான பாயிண்ட்ஸோ அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அரசியலமைப்போட மூலங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம அரசியலமைப்பை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 64 லட்சம், இது கூட ரொம்ப முக்கியங்க, இதோட கொஸ்டினே கேட்பாங்க, 64 லட்சம் ரூபாய் செலவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாடுகளோட அரசியலமைப்பு என்ன பண்ணியிருப்பாங்க, கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதில் முக்கியமான மூலங்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான மூலங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1935 1935 சட்டத்திலிருந்து எதை எது எடுத்திருக்காங்க, அதில் இது பொருந்தாமதுன்னு கேட்க போகிறோம். பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீதித்துறை, நிலக்க நெருக்கடி நிலை பிரகடனங்கள், பொதுப்பணியாளர் தேர்வாணையம், பாராளுமன்ற முறை அரசாங்கம். ஸோ இதில் எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க தவறு, இதுக்கான ஆன்சர் டிங்க. ஏன்னா 1935 எது எடுத்துருப்பாங்க, நீதித்துறை எடுத்திருப்பாங்க, நெருக்கடி நிலை பிரகடனங்கள் எடுத்திருப்பாங்க, பொதுப்பணியாளர் தேர்வாணங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துக்கிட்டுருப்பாங்க ஓகேங்களா. அப்போ அந்த நெருக்கடி நாள சட்டமுறைகள் இதெல்லாமே வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, நம்ம 1935 எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஆளுநரோட அலுவலகம், ஆளுநரோட உரை, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த 1935 தான் வந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. அப்போ பாராளுமன்ற முறை அரசாங்கம் தவறு, இது எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும், பாராளுமன்ற முறை அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது, பாராளுமன்ற அரசாங்கம் இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது, அதனால் இங்கே தவறு. அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் இங்கிலாந்து அரசியலமைப்பில் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதில் பொருந்தாதது இது. பாருங்கள், இங்கிலாந்து அரசியலமைப்பில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 கட்டம் எடுத்திருப்போம், அதில் எது பொருந்தாதுன்னு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, துணை குடியரசுத் தலைவர் பதவி, நீதி பேராணைகள். சூப்பர், இதில் சி தாங்க ஆன்சர். ஏன்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவி, பதவி நீக்கங்கள் எல்லாமே அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா, இது அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்படுது. ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நீதி பேராணைகள் இதெல்லாமே இங்கிலாந்துங்க. ஸோ இங்கிலாந்தை பொறுத்தவரையும் பாராளுமன்ற முறை அரசாங்கம், ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள், சபாநாயகர், சபாநாயகரோட முறையும் இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை, பிரதமர், இதெல்லாமே இங்கிலாந்துலேருந்து தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா. அப்போது இதில் பொருந்தாத்து துணை குடியரசுத் தலைவரோட பதவி, பதவி நீக்கம் வந்து இது அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் இங்கிலாந்து அரசியலமைப்பில் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டு பொருந்தாதது ஓகே, தவறுங்க, வந்து கொஸ்டின் தவற டைப் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே வந்து அமெரிக்கா ஓகேங்களா. ஸோ அமெரிக்க அரசியலமைப்பில் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதில் பொருந்தாதது எது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள், முகவரை, அடிப்படை உரிமைகள், பொதுப்பட்டியல், நீதி புனராய்வு. சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா, பொதுப்பட்டியல் தாங்க இதுக்கான ஆன்சர், சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏங்க, ஏன்னா பொதுப்பட்டியல் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுத்திருப்போம்
எங்கேருந்து எடுத்திருப்போம், ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் பொதுப்பட்டியல் எடுத்திருப்போம். ஸோ முகவரை அடிப்படை உரிமைகள் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க. முகவரை அடிப்படை உரிமைகள் நீதி புனராய்வு இது மூணுமே அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. எனக்கு கொஸ்டின் இங்கே தப்பாக இருக்குது, அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் பொதுப்பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்போ இங்கே சி தான் வந்து தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தி சிங்க. அப்போ முகவரை அடிப்படை உரிமைகள் நீதி புனராய்வு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவி, அப்புறம் பதவி நீக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களோட நீதிகளோட பதவி நீக்கம், இதெல்லாமே அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து தான் நம்ம வந்து எடுக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன, இது ரொம்ப முக்கியங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் டிபிஎஸ்பி, அதாவது அம்பேத்கரோட இது என்ன சொல்லியிருப்பார், சிறப்பான பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் கோட்பாடுகள் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றது தான் நம்மளுக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் அயர்லாந்து, சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அயர்லாந்து நாட்டிலிருந்து தான் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் குடியரசுத் தலைவருக்கான அந்த தேர்தல் முறையும் அயர்லாந்துலேருந்து தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ராஜ்யசபா நியமன உறுப்பினர்களும் அயர்லாந்துலேருந்து தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இது மூணுமே அயர்லாந்து. அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ உங்கள் பாராளுமன்றத்தோட அந்த கூட்டுக்கூட்டம் எந்த நாட்டோட அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது, இங்கிலாந்து அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க, ஆஸ்திரேலியா, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, பாராளுமன்ற கூட்டுக்கூட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ பாருங்கள் பொதுப்பட்டியல், பொதுப்பட்டியலும் ஆஸ்திரேலியா, வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம் அதுவும் ஆஸ்திரேலியா, மத்திய மாநில உறவுகள் ரொம்ப முக்கியங்க, மத்திய மாநில உறவுகளும் ஆஸ்திரேலியா, அதே போல் வந்து பார்த்தா பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம் அதுவும் ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஜெர்மனி அரசியலமைப்பில் எடுக்கப்பட்டது எது. ஸோ கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஜெர்மனி அரசியலமைப்பிலிருந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் எடுக்கப்பட்டது எது, நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம், சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை, கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள், நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். சூப்பர், நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது என்ன பண்ணுறது, அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது ஜெர்மனியோட வெய்மர் குடியரசுலேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அப்போ டி தான் இதுக்கான ஆன்சருங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கம் வந்து அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. ஸோ சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறையை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜப்பான்லேருந்து எடுக்கப்பட்டதுங்க. ஓகேங்களா, சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை இது வந்து ஜப்பான்லேருந்து எடுக்கப்பட்டது. கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள் அப்படின்றது வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து சுவிட்சர்லாந்து, இது வந்து ஜப்பான். ஓகேங்களா, இது வந்து அமெரிக்கா, இதுதான் வந்து வெய்மர்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ வெய்மர் அதாவது ஜெர்மனியை பொறுத்தவரை ரெண்டு தான், நெருக்கடி நிலை பிரகடனங்களை வந்து செயல்படுத்துறது, அப்படி செயல்படுத்துகிறப்ப அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது, ரெண்டுமே ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டதாக பார்த்தோம், அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஸோ அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ரஷ்யாவிலருந்து எடுத்திருப்பாங்க, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து என்ன பண்ணிருக்கோம், எடுக்கப்பட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போது முகவரில் இடம்பெற்றுள்ள நீதின்ற வார்த்தை அப்புறம் அடிப்படை கடமைகள் ரெண்டுமே ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம் பாருங்க, பொருந்தா இணை எது. ஸோ இல்லை பொருந்தா இணை எது, அதாவது எந்தெந்த இடத்துல மூலங்கள் எடுக்கப்பட்டது வந்து பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. குடியரசு, ஸோ குடியரசு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டத்திருத்தம் தென்னாப்பிரிக்கா. மத்திய மாநில ஆளுநரை நியமித்தல் கனடா. மத்திய அரசு மாநிலரை நியமித்தல் கனடா. வலுவான மத்திய அரசு கூட்டமைப்பு ஜப்பான். சூப்பர், எதுங்க தவறாக இருக்குது, நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இதில் தவறாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க தவறாக இருக்குது. ஸோ வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க, கனடா. ஸோ மத்திய அரசை பற்றி அதிகமான விஷயங்கள் கனடாவில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ மத்திய அரசு வந்து நியமிக்கிறது, மத்திய அரசு ஆளுநரை நியமிக்கிறது, மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கனடாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ இது வந்து கனடா. ஜப்பானை பொறுத்தவரையிலும் ஒன்று தாங்க, நான் பார்த்தோம் இல்லையா, சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை ஜப்பான்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அப்போ டி தான் தவறாக இருக்குது. குடியரசு அப்படின்றது ஃப்ரான்ஸ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க, இது கரெக்டு தான். அதே போல் முகவரியில் இருக்கக்கூடிய சமத்துவம் சுதந்திரம் சுகத்துவம் இதுவும் ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. நம்ம முகவரியை பார்க்குறப்ப அதை திருப்பி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அதே போல் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் தென்னாப்பிரிக்கா, இது ரொம்ப முக்கியங்க. ஸோ சட்டத்திருத்தங்கள் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறையும் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராஜ்யசபா உறுப்பினர்கள் கூட தேர்தல் முறை வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ராஜ்யசபா உறுப்பினர்களை வந்து நியமனம் சென்றதை வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. ஓகேங்களா, அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 20வது க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரீதிகள் பாராளுமன்றத்தில் எந்த வாயுக்களால் பாதுகாக்கப்படுகிறது. பாருங்கள், அதனோட உண்மை பிரீதிகள், ஸோ மொத்தம் மூணு பிரீதிகளாக வச்சுருப்பாங்க. ஸோ ஆங்கிலத்திலையும்
இந்தி இதுமாரி வந்து ஆங்கிலம் ஆங்கிலம் இந்தி சொல்லிட்டு மூணு பிரிதிகள் இருக்குது. இந்த பிரிதிகள் வந்து உண்மையான பிரிதிகள் வந்து எந்த இடத்த வந்து வைக்கப்பட்டிருக்கு அது நம்ம பார்த்துட்டோம். பாராளுமன்றத்தில் எந்த வாயுவில் வச்சுருக்க பெட்டியில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் க்வெஸ்சன். எதுனா ஹீலியம் பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஹீலியம் நிரப்பப்பட்ட பெட்டியில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் அரசியலமைப்பு உருவாக்கத்தை பற்றி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கைஸ், அப்போ அரசியலமைப்பு உருவாக்குறப்ப என்ன பண்ணாங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்திய அரசியலமைப்போட செயல்பாடுகளை பற்றி கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு ஆராய்வு பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அப்பயே சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால் 2000 வருடம் இப்போங்க, ஏன்னா 1950 வீடு நடைமுறை கொண்டு வராங்களா, அடுத்த 50 வருஷம் எப்போங்க 2000. ஸோ அப்போ 2000 ஆண்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தரோட தலைமையில் வந்து அரசியலமைப்பு பற்றி ஆராய ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அது யாரோட தலைமையில் குழு ஆரம்பித்தாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ ஆர் என் விஸ்வநாதன், சிஆர் முரளிதரன், எச் என் வெங்கடாசலையா, இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கிளியராக சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரிங்க. இப்போ கண்டிப்பாக இந்த இந்த கொஸ்டின் உங்களுக்கு இதுவாக இருக்குங்க. நம்ம அரசியலமைப்போட உருவாக்கம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேஸில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பாருங்கள், அதை படிச்சிருங்க. ஸோ முகவரை நெக்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது, முகவரை படிச்சிடணும். அதே போல் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய கூறுகள். ஸோ முக்கிய கூறுகள்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் எது எதுலாம் வருங்க. ஸோ நம்ம அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மதச்சார்பட்ட தன்மையாக இருக்குது, இன்றைக்கி நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 3 அடுக்கு அரசாங்க முறை இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்துடும், அதை நீங்கள் படிச்சுக்கணும். அதே போல் ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சிடுங்க. ஓகேங்களா? அப்போ அந்த இந்திய பாலிட்டியில் ஃபஸ்ட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 7 6 வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த 6ல ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுறோம். முகவரை, அரசியலமைப்போட முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், இதெல்லாமே நீங்கள் படிக்கணும். இது வந்து நாளைக்கு உங்களுக்கு காலையில் டெஸ்ட் நடந்தோம். ஓகேங்களா? ஸோ ரெடியாக இருங்க, டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க, டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடந்தோம். தேங்க்யூ கைஸ், அடுத்த விட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நடத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எந்தளவுக்கு மார்க் போட்டிங் அப்படின்றதையும் சொல்லுங்கள், உங்களுக்குன்னு அது உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.